ஹை சிஸ்டர், சில் த்ரெட் செயின் ஸ்டிச் ப்ராக்டிஸ் பண்ணும்போது த்ரெட் கட் ஆகிற ப்ராப்ளம் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் நம்ம ஃப்ரீயாக ஹேண்டில் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டா ஈஸியாக போட்டுடலாம். த்ரெட் எப்போவும் போல் டபுள் த்ரெட்டாக தான் எடுத்துருக்கிறேன். த்ரெட் எடுத்துகிட்டு என் நாட் பண்ணி நாட் எண்டில் முடிச்சு போட்டு வச்சுருக்கோம். இந்த த்ரெட்டை இந்த மாதிரி கையில் சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு த்ரெட்டை எப்போவுமே மேலே எடுக்கிறப்ப இந்த நீடில் பார்த்திங்கன்னா, இந்த நீடிலோட டிப்பில் இந்த ஹூக் பார்ட் இருக்குல்ல, இந்த ஹூக் பார்ட்டுக்கு உள்ள ஒரு வெட்டு பகுதி இருக்கும். ஸோ அந்த வெட்டு பகுதிக்கு உள்ளே தான் உங்களுக்கு த்ரெட் எப்போதுமே இந்த மாதிரி நீங்கள் எடுக்கும்போது இந்த வெட்டு பகுதிக்கு உள்ளே தான் உங்களுக்கு இந்த த்ரெட்டு இந்த மாதிரி லாக் ஆகி உங்களுக்கு வெளியே வரணும். ஸோ இந்த இடத்துல நம்ம இந்த டிப்பில் வச்சு உங்களுக்கு த்ரெட் இந்த மாதிரி பிடிச்சி இழுக்கும்போது டிப்பில் படுது, நீடலோட டிப்பில் படுது அப்படின்னா உங்களுக்கு த்ரெட் வந்து இந்த மாதிரி மேலே இழுக்கும்போது பிரியும். இந்த மாதிரி இப்போ த்ரெட்டில் பட்டு இப்படி இழுக்கும்போது, டிப்பில் பட்டு இழுக்கும்போது இப்படி உங்களுக்கு த்ரெட் பிரியும். ஸோ அதனால் என்ன பண்ணால், எப்போவுமே டபுள் த்ரெட்டாக சேர்த்து தான் இப்படி இழுப்போம். இழுக்கும்போது இப்போ நான் இந்த மாதிரி டிப்பில் வச்சு நான் இழுக்கிறம்போது இந்த பார்த்திங்கன்னா இந்த இடத்துல த்ரெட் வந்து பிரியுது, ஸ்ப்ளிட் ஆகிற மாதிரி பஞ்சு மாதிரி பிரிகிற மாதிரி ஆகும். என்ன பண்ணணும்னா, எப்போவுமே த்ரெட்டை டபுள் ரெண்டு த்ரெட்டும் சேர்த்து தான் இருக்கணும். ஒரு த்ரெட்டை வெட்டி இன்னொரு த்ரெட் எடுக்கக்கூடாது. ரெண்டு த்ரெட்டும் சேர்த்து வச்சு இந்த மாதிரி நீடலோட அந்த ஹூக் பார்ட், அந்த ஹூக் பார்ட் இருக்குல்ல, அதுக்குள்ளே உங்களுக்கு இந்த த்ரெட் இந்த மாதிரி ஃப்ரீயாக மூவ் ஆகி வரணும். இப்படி மூவ் ஆகும்போது உங்களுக்கு அந்த ஸ்டிச் வந்து ஈஸியாக பிரியாது. டிப்பில் வச்சு இப்படி இழுக்கிறோம் அப்படின்னா, டிப்பில் பட்டு இப்படி இழுக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு த்ரெட் பாருங்கள் இந்த மாதிரி பிரியும், லைட்டாக ஸ்ப்ளிட் ஆகும், இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும். அதனால் எப்போவுமே ப்ராக்டிஸ் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா ரெண்டு த்ரெட்டும் சேர்த்து நல்லா அந்த திக்னஸ் கொடுக்கறதுக்காக தான் ரெண்டு த்ரெட்டும் சேர்த்து வச்சுருக்கிறது. இந்த மாதிரி டைட்டாக வச்சு மேலே எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு தான் ஸ்டிச்சஸ் போட போகிறோம். ஓகே, பாருங்கள் ஸ்டிச் பண்ண நீடலோட டிப் எப்படி இருக்குன்னு. இந்த டிப் வழியாக நீடல் பஞ்ச் பண்ணி டிப்பில் அந்த ஹூக்குக்குள்ளே தான் மாட்டணும், டிப்பில் படக்கூடாது. இந்த மாதிரி ஹூக்குக்குள்ளே இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும், அந்த வளைவுக்குள்ளே தான் எனக்கு டிப் மாட்டியிருக்கு. இந்த மாதிரி வச்சுட்டு மேலே த்ரெட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கெல்லாம் இந்த ஃப்ளாட் போர்ஷன் சொல்கிறேன்ல, இதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு அந்த நாட்டு கரெக்டாக உங்களுக்கு கிளாத்தோடு சேர்ந்து அந்த நாட் வந்துடணும். ஸோ அந்த மாதிரி நல்லா இழுத்து எடுத்துட்டு இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி மேலே இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு எனி செயின் ஸ்டிச் போட போகிறோம். ஸோ அப்போ அந்த செயின் ஸ்டிச் நமக்கு எந்த அளவு லென்த்துக்கு வேணுமோ அந்த அளவு லென்த்துக்கு இந்த மாதிரி த்ரெட் அட்ஜஸ்ட் பண்ணி பிடிச்சிட்டு நீடல் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக பிடிச்சிருக்கிறோம். பிடிச்சிட்டு நீடல் பஞ்ச் பண்ணுறேன். பஞ்ச் பண்ணிவிட்டு ஃப்ரேம்க்கு கீழே த்ரெட் அப்படியே கிளாக் வைஸ் டைரக்ஷனில் த்ரெட்டை நான் சுற்றுறேன். சுற்றிட்டு இப்போ நீடல் எனக்கு த்ரெட் கீழே, நீடலுக்கு கீழே த்ரெட்டை இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா சுற்றி வச்சுருக்கிறேன். சுற்றி வச்ச த்ரெட்டை இப்போ நீடலாக மேலே இழுத்து கொஞ்சமாக மேலே இழுத்துட்டேன். இப்போ எனக்கு நீடலோட டிப் எங்கே இருக்குன்னா, இந்த கிளாத்து நீடலோட டிப்பு ப்ளஸ் த்ரெட்டு மூணுமே ஒரே பாயிண்ட்டில், இந்த கிளாத்துக்கு கீழே இந்த டிப்பு பாயிண்டில் தான் எனக்கு நீடலோட டிப் இருக்குது. ரொம்ப கீழே இல்லை, கொஞ்சம் நம்ம ரொம்ப பஞ்ச் பண்ணாதான் இப்படி சுற்றி கரெக்டாக கொஞ்சம் மேலே எடுத்துட்டேன். இனி என்ன பண்ணுறேன்னா, இந்த நீடலை இப்போ இனி ரொட்டேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். நீடல் இப்போ பாருங்கள், இந்த இடத்துல எனக்கு இப்போ நம்மளோட டிசைனை பார்த்துருக்கக்கூடிய நீடலோட டிப்பை இனி நான் ரொட்டேட் பண்ணணும். ஸோ அப்போ இப்போ இது வரைக்கும் பஞ்ச் பண்ண இடத்துல மட்டும்தான் இருக்குது. இனி என்ன பண்ணுறோன்னா, இந்த நீடலை பாருங்கள் அப்படியே நான் ரொட்டேட் பண்ணுறேன். நீடலை அப்படியே கிளாக் வைஸ் டைரக்ஷனுக்கு ரொட்டேட் பண்ணுறேன். திரும்ப பண்ணுறேன். இப்படியே ரொட்டேட் பண்ணுற டைமிங்கில் உங்களுக்கு என்ன ஆகும்னா, நீடலோட டிப்பு வந்து அந்த செயினுக்கு மேலே வந்துடுச்சு. இப்போ ரொட்டேட் பண்ண டைமிங்கில் நீடலோட டிப் எனக்கு அந்த செயினுக்கு மேலே வந்திருக்கும். இப்போ நீடலில் பார்த்தீங்கன்னா, அந்த நீடலோட டிப் எனக்கு ஆப்போசிட், அந்த டாப்பில் இப்போ நமக்கு செயின் ஸ்டிச் எந்த டைரக்ஷனில் போகுதோ அதுக்கு ஆப்போசிட்டில் தான் நீடலோட டிப் இருக்குது. இனி அந்த செயினை விட்டு எனக்கு த்ரெட் வெளியே வரணும். ஸோ அப்போ அந்த நீடலோட சேர்த்து அந்த த்ரெட் வெளியே வரணும்னா, திரும்பவும் அந்த நீடலை இப்போ டேர்ன் பண்ணுறேன்னு பார்த்தீங்களா, இந்த மாதிரி நீடலை டேர்ன் பண்ணி த்ரெட்டை இப்படியே வெளியே இப்படி இழுத்தா போதும். இப்படி இழுக்கும்போது உங்களுக்கு த்ரெட் வந்து ஸ்ப்ளிட் ஆகாமல் வரும். அந்த டேர்ன் பண்ணுற டைமிங்கில் மட்டும்தான் நம்ம நீடலோட டிப்பை யூஸ் பண்ணுறோம். மேலே இந்த மாதிரி டேர்ன் பண்ணி டிப் மேலே வந்ததுக்கப்புறமா வெளியே இழுக்கிறதுக்கு இந்த ஃப்ளாட் போர்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் செயின் ஸ்டிச் போட்டு மெதுவாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஈஸியாக ஸ்டிச் போட வந்துடும். ஸோ திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்படி பண்ணிவிட்டு
இப்படி த்ரெட்டை இழுக்கும்போது இந்த மாதிரி பின்பக்கமாக மூவ் பண்ணிடாதீங்க. பின்பக்கமாக மூவ் பண்ணிங்கன்னா ஸ்டிச் இந்த மாதிரி க்ராஸாக லூஸ் ஆகி வரும். ஸோ இந்த மாதிரி நீ இதில் பின்பக்கமாக இழுக்கக்கூடாது. அதே நேரம் பஞ்ச் பண்ணி த்ரெட்டை மேலே எடுக்கும்போது எனக்கு இந்த கிளாத்தில் இருக்கக்கூடிய த்ரெட்டும் சேர்த்து மாட்டிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது எதுக்காக அப்படின்னா, இந்த நீடில் நீங்கள் எப்படி பஞ்ச் பண்ணிவிட்டு த்ரெட்டை சுற்றுங்க, சுற்றிட்டு அந்த டிப்பு அந்த நீடலோட டிப்பு வந்து கிளாத்துக்கு பக்கத்தில் வந்துடணும். கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நீடில் இப்படியே ரொட்டேட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் நீடில் மேலே எடுக்கும்போது இதில் பார்த்திங்கலாம் இப்படி க்ராஸாக அந்த ஹோல், நம்ம எந்த இடத்துல பஞ்ச் பண்ணமோ அந்த இடத்துல ஒரு சின்ன ஹோல் இருக்கும், அந்த ஹோல் வழியாக தான் நீடில் மேலே வரணும். இல்லாமல் சைடில் இந்த மாதிரி படும்போது தான் உங்களுக்கு இந்த இடத்துல பாருங்கள் இதில் என்ன ஆகுதுன்னா, இந்த கிளாத்தில் இருக்கக்கூடிய த்ரெட்டும் சேர்ந்து நமக்கு இந்த நீடலோட டிப்பில் மாட்டிக்குது. ஸோ இந்த மாதிரி மாட்டக்கூடாது. எந்த இடத்துல நீங்கள் இப்போ இதில் பஞ்ச் பண்ணியிருக்கக்கூடிய இடத்துல எனக்கு இந்த இடத்துல ஹோல் இருக்குல்ல, ஸோ இந்த ஹோலுக்குள்ளே இப்போ நம்ம பஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஹோலில் நீடலை இப்படி ஸ்ட்ரைட்டாகவே பிடிச்சிக்கோங்க. பஞ்ச் பண்ணிவிட்டு ஃப்ரேம்க்கு கீழே த்ரெட்டை சுற்றிட்டு அந்த ஹோல் வழியாகவே நீடல் மேலே வரணும். இப்படி வரும்போது உங்களுக்கு அந்த இடத்துல கிளாத்தில் இருக்கக்கூடிய த்ரெட்டோட நீடல் சிக்காமல் ஸ்டிச் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இனி என்ன பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி முடிக்கிற டைமிங்கில் ஒரு ஸ்மால் செயின் போட்டுக்கோங்க. போட்டுட்டு த்ரெட்டை இப்படி இழுத்துக்கலாம். இழுத்துட்டு இந்த ரிங் அப்படியே இருக்கட்டும். இதுக்கு உள் பக்கத்தில் பஞ்ச் பண்ணுறேன். பஞ்ச் பண்ணிவிட்டு அடுத்த த்ரெட் இப்படி மேலே எடுக்கிறோம். பாருங்கள் திரும்ப பண்ணுறேன், இங்கே இருக்குது. இதுக்குள்ளே பஞ்ச் பண்ணி டபுள் த்ரெட்டும் வரணும், ஒரு த்ரெட் மட்டும் வந்திருக்கு, இந்த மாதிரி வரக்கூடாது. ஸோ இன்னொருக்கா பண்ணுறேன், ரெண்டு த்ரெட்டும் வந்துடுச்சு. இனி என்ன பண்ணுறேன், இந்த த்ரெட் அப்படியே இழுத்து மேலே கொண்டு வந்திருக்கிறேன். கொண்டு வந்துட்டு இனி நீடலோட டிப்பை யூஸ் பண்ணி உள்ள ஃபஸ்ட் ரிங் எடுத்தோம்ல, இந்த ஃபஸ்ட் ரிங்கை மட்டும் இந்த மாதிரி மேலே அப்படியே தூக்குங்க. தூக்கிட்டிங்கன்னா கீழே ஃப்ரேம்க்கு கீழே இருக்கக்கூடிய த்ரெட்டையும் இழுத்து விட்டால் நாட் விழுந்துடும். புரிஞ்சுதா? இந்த மாதிரி தான் நாட் பண்ணுற மெத்தட். உங்களுக்கு சும்மா கை வச்சு நாட் பண்ண சொல்லி கொடுத்தேன்ல, அந்த மெத்தட்லேயும் இன்னொருக்கா சொல்லி கொடுக்குறேன். ஸோ சில்க் த்ரெட் ப்ராக்டிஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகத்தான் செய்யும். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஸ்டிச்சஸ் ஈஸியாக போட்டுற முடியும். இப்படி ஃபஸ்ட் ரிங் எடுத்துகிட்டு இதை எப்படி நல்லா விரித்து வச்சுக்கலாம். விரித்து வச்சுட்டு இதுக்குள்ளே பஞ்ச் பண்ணி அடுத்த ரிங் எடுக்கிறோம். எடுத்துட்டு இது செகண்ட் ரிங். ஸோ இந்த செகண்ட் ரிங் இந்த மாதிரி விரித்து வச்சுட்டு இந்த ஃபஸ்ட் நீடிலோட டிப்பை வச்சு இந்த ஃபஸ்ட் ரிங் இருக்குல்ல, இந்த ஃபஸ்ட் ரிங்கை மட்டும் இந்த மாதிரி மேலே தூக்கி எடுக்கிறேன். அதுக்குள்ளே இருந்து தான் இந்த மாதிரி தூக்கி எடுக்கிறேன். எடுத்து இந்த மாதிரி நீடிலோட டிப்பை கிளாத்தோடு சேர்த்து ஒட்டி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அப்படியே இந்த த்ரெட்டை கீழே இழுத்தா போதும், உங்களுக்கு முடிச்சு விழுந்துடும். இப்படி தான் என்ன பண்ணுறது. ஸோ இந்த ஸ்டிச்சஸ் பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து சில்க் த்ரெட்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. கர்வ் பிளேசஸ்லாம் போடும்போது செயின் ஸ்டிச்சை இன்னும் கொஞ்சம் ஸ்மால் அப்படியே கர்வாக அப்படியே கொண்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கர்வ் ஷேப் கரெக்டாக வரும். கர்வ் ஷேப்பில் போடும்போது செயின் ஸ்டிச்சோட லென்த் வந்து ஸ்மாலாக இருந்தால் போதும், இல்லாமல் வேறு எந்த ப்ராப்ளமும் வராது. சேமாக ஸ்ட்ரைட் லைனுக்கு எப்படி ஸ்டிச் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் கர்வ் லைனுக்கும் ஸ்டிச் போடுறது. பொறுத்து அதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்.